நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. இருக்காரு பாண்டியராஜன் சார், ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லோருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனா இல்லை இவ்வளோ கேமரா வச்சுருக்காங்க, எதுனா ப்ராப்ளமா ஏதோ பிரச்சனையா, இது தெரியாமல் உள்ளே வந்துட்டுமேங்கிற மாதிரி எனக்கு திக்குனுச்சு. இல்லை 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 கிட்ட போய் காமித்தோன்னு பயந்துட்டேன். ஏன்னா இப்போலாம் ஆடியோ ரிலீஸு இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இவ்வளோ மீடியாக்கள் வந்து இது ஒரு பெரிய விழாவை பண்ணுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் என்ன ஒரு சில் ஃபோட்டோகிராஃபரும் இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள் இங்கே அப்படின்போது உங்கள் அன்புக்கு ரொம்ப மெய்சிலுக்கு போச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு அற்புதமான டீம், எல்லாமே பார்ட்னர்ஸ் தான். ஏன்னா இது கொஞ்சம் நாள் பட்டு வர்றதுன்றது தான் ஒரு சின்ன விஷயம். அது எப்பவுமே நாள் பட்ட விஷயம் இனிக்கும், உடனே கஷ்டப்படாது எது வந்தாலும். பஸ்ஸு கூட பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன்னா உடனே பஸ் வந்துட்டு அதில் கிக்கு இல்லை, ஒரு அது தோல்வி தானே. இல்லை இல்லைப்பா அது வேறு, அப்படி ஒரு ரெண்டு தடவை வெயிட் பண்ணி வந்தால் தான் அது கிக்கு. எல்லாமே ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா கூட உடனே ஓகே நீ இது கொடுத்தா என்ன இருக்குது, அது கொஞ்சம் வெயிட் பண்ணும், அப்போ தான் அதில் சந்தோஷம். இப்போ ஆதியை பற்றி சொல்லணும்னா, ஒரு 10 நாள் பழகின போது எனக்கு ஒரு 10 வருஷ சகோதர பாசம் வந்துச்சு. அதனால் அவர் என்னை வீட்டுக்கு வந்து அன்பாக பேசுனது, அவருடைய கல்யாணத்துக்கு அடிச்சுலாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பு வெளிப்பாடு, அந்த ஷூட்டிங்கில் எப்படி நடந்தாரோ அந்த நடிகர்லாம் அப்பாற்பட்டு அவர் ஒரு சகோதர மாதிரி நடந்துட்டாரு. ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும், அடிக்கடி அவங்க முதல்ல எனக்கு கேட்டது என்ன யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. முதல்ல தான் யார் இருந்தாலும் தேவையில்லாமல் எல்லாம் வணக்கம் போடுறாங்க, இருந்தாலும் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு துருத்துன்னு சுற்றுறான் திருவிட்டு போய் நகர்றான் அது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சிட்டாங்க அவளுக்கு. நானாக போய் தேவையில்லாமல் டைரக்டர் ஐநோ அப்படின்ட்டார், ஏன்டா தேவையில்லாமல் வாங்கி கொடுத்தார், நான் ஒரு 100 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐநோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறேன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, குட்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னது பை முதல்ல என்ன ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கில் கேட்கும்போது என்ன எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது 90 இயர்ஸ் மேன், 90 வயசு நாளுக்கு. ஏம்மா எங்கள் வீட்லேயே மாதிரி பழிவாங்களே, நீ ஏன் இப்படி பழிவாங்கிறேன்னு, ஒரு கலகலன்னு ஒரு ஜாலியான பொண்ணு. இந்த ஷூட்டிங்கில் எல்லாருக்கும் வாழைத்தனத்தை ஜாலியாக பண்ணி எல்லாருக்கும் ஷூட்டிங்கில் ஒரு கலகலை பண்ண பொண்ணு. ப்ரொடியூசர்ஸை பணம் கொடுக்கும்போது தான் நான் பார்த்துருக்கேன், ப்ரொடியூசரை போய் நான் பணம் கேட்டதே இல்லை. அவர் கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு நிமிஷங்க எனக்கு கூப்பிட்டு மேனேஜர் கூட வச்சுட்டு சார் பண்ணுங்க அப்படி சொல்லுவார். மற்றபடி ஒரு பொதுவான விஷயங்கள் பேசுவார். அதுக்கு மேலே டைரக்டர் அவர் அவர் கல்யாணம் வச்சுட்டார். இந்த ஷூட்டிங் அப்போது எப்படியும் கல்யாணத்துக்கு போயிடணும்னு நான் அப்புறம் நிறையா பேர் பிளான் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வருமா போகாதுக்கு அவ்வளோ வந்தது. அதுக்கு நான் சாரி சொல்கிறதுக்கு போனால் எனக்கு தெரியும் சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு. யோ அப்படிலாம் இல்லைப்பா அந்த ஐடியா இல்லை சார், சூழ்நிலை அப்படி புரிஞ்சிட்டாரு, சூழ்நிலையை புரிஞ்சிட்டாரு. எல்லாமே டிலே ஆயிருக்கு இந்த படத்தில், எல்லாமே லேட் ஆகிருக்கு. லேட் ஆனால் அது எப்பவுமே நல்லதுன்னு எடுத்துக்கிங்க, உடனே கிடச்சா அது சுவாரஸ்யம் கிடையாது. ஒரு கடிதத்துக்கு வெயிட் பண்ணும், அது அப்புறமா வெயிட் பண்ணி வந்தால் தான் ரிசல்ட் வந்துன கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். வந்துச்சாப்பா ரிசல்ட் வந்துச்சா வந்துச்சா. அது மாதிரி நான் முதல் படத்தை 2 வருஷம் ஆச்சு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கும்போது, இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும், நாளைக்கு ஆயிரம், இன்றைக்கி ஆயிரம், இன்னைக்கு எவ்வளோ நாள், இதே பிரசாத் லாவிலே எத்தனையோ நாள் படத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அந்த வெற்றி இருக்குல்ல அது எல்லா துக்கத்தையும் கலைச்சிடும். அதே மாதிரி இந்த பார்ட்னர் எல்லோருடைய அந்த டயர்ட்னஸையும் கலைச்சிடும்.
கதைன்னா நான் கதை சொல்லக்கூடாது, எனக்கே அவங்க சொல்ல. எந்த புருஷன் வந்தவனு சொன்னாங்க பாண்டியராஜன் சயின்டிஸ்ட் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவே காமிச்சான். என்ன போய் ஒரு சயின்டிஸ்டா இப்படிலாம் நடக்கலாமா? அது அந்த மாதிரியான கேரக்டர் பாண்டியராஜன். பண்ணால் அந்த சயின்டிஸ்ட் எப்படி இருப்பார் அப்படிதான் இருப்பார். அது மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு நிறைய பேர் சார் உள்ள டப்பிங்கில் பார்த்தப்போ நான் உள்ள இருந்தேன் சார், ரெண்டு மூணு சீன் திரும்ப திரும்பி பார்த்தோம், நல்லா சார் சொல்லுவாங்க. ஏடிங்கில் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஓகே, நமக்கு ஒரு படம் தயாராகுது அப்படின்னு மகிழ்ச்சி இருக்கும். அது இன்னும் தள்ளி தள்ளி போகணும்னு எனக்கும் நண்பர்கள் மாதிரியே ஒரு மனசுள்ள தவிப்பு, அது இன்னிலேருந்து நிறைவேறப்போகுது. அது வந்து படம் வெளியே வர போகுதுன்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இப்போ டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கல்யாணத்தை வச்சுட்டார். ஒரு படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் தருவாயில் கல்யாணம் வச்சுருக்கணும்னு அவங்க ஒய்ஃபோடு போய் படம் பார்க்கணும், எவ்வளோ சந்தோஷம் வந்திருப்பார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபீலிங்கு. அது இல்லைன்னு ஒன்று அதையும் தாங்கிட்டு ஒன்றை மட்டும் சிரிச்சுட்டே இருப்பார். இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் கை கூடுற காலம். இது வெற்றி படமாக அமைஞ்சா அமையணும். நிறைய இதயங்கள் இதனால் சந்தோஷப்படும். பாண்டியராஜன் உள்பட நன்றி, வணக்கம். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.